ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட பிக் பாஸ் சீசன் 7 தமிழில் இப்போ வந்து கிளீனிங் டீம் யார் வந்து பண்ண போகிறது, பெரிய பிக் பாஸ் டீம் பண்ண போகிறாங்களா ஸ்மால் ஹவுஸ் டீம் பண்ண போகிறாங்களா அப்படின்றத டாஸ்க் வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த டாஸ்க் தான் இப்போ போயிட்டுருக்கு. அந்த வகையில் இப்போ ஒன் ஆன் ஒன்னாக அக்ஷயா வர்சஸ் விஜய் வர்மா இவங்க ரெண்டு பேர் தான் அந்த டாஸ்க்கு வந்து பங்கேற்றுட்டு இருக்காங்க. இப்போ போயிட்டுருக்கும் சமயத்தில் அந்த கப்பை வந்து டேபிள் மேலே யார் நிறைய கப்பை அடிக்க வச்சிருக்காங்களோ அவங்க தான் வின்னு அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்கும் சமயத்தில் நம்மளோட அக்ஷயா நிறைய கப்பை அடிக்கிட்டே வராங்க. விஜய் வர்மா ஸ்டார்டிங்கில் தள்ளிகிட்டே வந்துட்டுருக்காரு. அப்படி இருக்கும் சமயத்தில் ஃபைனலாக ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கும் சமயத்தில் டைம் முடியும் போது நம்மளோட அக்ஷயா ஒரே ஒரு கப்பை டேபிள் மேலே வச்சுறாங்க. அதுக்கப்புறமா தான் விஜயவர்மா தட்டி விட்டுறாரு. இதுக்கப்புறம் தான் பசர் அடிக்குது. இந்த வீடியோவை கிளியர் கட்டாக பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இது ஒரு அன்சீனான லைவ் ஸ்ட்ரீமில் போயிட்டுருக்க ஒரு வீடியோ, நம்மளோட டெலிகாஸ்ட்டில் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் கூட பிக் பாஸ் சைட்லேருந்து நம்மளோட கேப்டன் கிட்ட யார் வின் பண்ணது அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் அவர் கேப்டன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட விக்ரம் நல்லா தெளிவாக யோசித்து ஒரு அரை மணி நேரம் கழித்து தப்பான முடிவை சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அந்த டாஸ்கில் வின்னர் வந்து அக்ஷயா, அதாவது ஸ்மால் ஹவுஸ் டீம் தான் வின்னரு. ஆனால் நம்மளோட விஜய் வர்மா தான் வின்னருன்னு சொல்லி நம்மளோட கேப்டன் தப்பான ஒரு டிசிஷனை கொடுத்துட்டாங்க. ஹவுஸ் மேட்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே வந்து அதிர்ச்சியான ஒரு தகவலாக தான் இருந்துட்டுருக்கு. என்னப்பா இது அப்படின்ற மாதிரி, அதாவது நம்மளோட பெரிய பிக் பாஸ் டீம் இருக்குல்ல அவங்க தான் இப்போ க்ளீனிங் ப்ரொசீஜர்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ இது வந்து ரொம்பவே வந்து சுவாரஸ்யமாக போனாலும் கண்டிப்பாக இது வீக்கெண்டில் இந்த மாதிரி ஒரு கேப்டன்சியை நான் பார்த்தே கிடையாதுன்னு சொல்லி கமல் சார் திட்டி குறும்படம் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சேர்ந்து கைஸ், பபை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.